பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளுடன் அடுத்த வாரம் நாடு திறக்கப்படும் என ராணுவ தளபதி தெரிவிப்பு இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தை திருப்திப்படுத்த முயற்சிப்பதாக மனதுரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிப்பு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தைக்கு எதிராக குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு நாட்டில் மேலும் நூற்று பதினெட்டு கொரோனா மரணங்கள் ஆயிரத்து முன்னூற்று கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள வேண்டாம் என ஓமல்பே சோபித திறர் வலியுறுத்தல் ஐ தலைவர்களுள் ஒருவரான அல் ஷக்ராவி பிரான்ஸ் படையினர் நடாத்திய தாக்குதலில் உயிரிழப்பு கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளுடன் அடுத்த வாரம் நாடு திறக்கப்படும் என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அடுத்த வாரம் நாடு திறக்கப்படும் என தெரிவித்துள்ள கோவிட் நைன்டீன் தொற்றளிப்பு ஜனாதிபதி செயலனியின் பிரதானியான ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா இது தொடர்பில் நாளை இறுதி தீர்மானம் எட்டப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச தலைமையில் கோவிட் நைன்டீன் ஜனாதிபதி செயலனி நாளை கூடவிருக்கிறது அக்கூட்டத்தில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என ராணுவ தளபதி தெரிவித்தார் கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தவே நாடு நான்கு வாரங்கள் முடக்கப்பட்டது நீண்ட கால முடக்கமாகவே இதனை நாம் கருதுகின்றோம் தற்போது வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவடைந்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான தொகையாகவே தரவுகளில் வெளிப்படுகின்றது அதேபோல் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையும் நூற்றுக்கு ஐம்பதுக்கு அன்னளவான தொகையாக பதிவாகிக் கொண்டுள்ளது ஆகவே இவ்வாறான நிலைமைகளையும் நாம் கருத்தில் கொள்கின்றோம் கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் கூடிய கோவிட் கட்டுப்பாட்டு சேலனி கூட்டத்தில் நாட்டில் நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மேலும் எவ்வளவு காலத்துக்கு நீடிப்பது என்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டது அதற்கமையே எதிர்வரும் இருபத்தொராம் தேதி வரையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீடிக்கவும் அதன் பின்னர் நாட்டை திறக்க முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார் அதற்கமைய சுகார வைத்திய தரப்பின் பரிந்துரைகளை அவர் முன்வைக்குமாறும் வலியுறுத்தியிருந்தார் நாடு திறக்கப்படுவதற்கு முன்னர் வலுவான சுகாதார வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் என சுகாதார தரப்பினர் கூறியுள்ளனர் அதற்கமைய அவர்களின் பரிந்துரைகள் சுகாதார பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரிந்துரைகள் நாளை ஜனாதிபதி தலைமையில் கூடும் கோவிட் கட்டுப்பாட்டு சேலனை கூட்டத்தில் சுகாதார பணிப்பாளர் நாள் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்படும் அதற்கமையவே தீர்மானங்கள் எடுக்கப்படும் கடுமையான சுகாதார கட்டமைப்புடன் நாடு கட்டம் கட்டமாக திறக்கப்படலாம் ஆரம்பத்தில் அத்தியாவசிய சேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதன் பின்னர் ஏனைய செயற்பாடுகளை கட்டுப்பாடுகளுடன் முன்னெடுக்க அனுமதிக்கப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறுவோரை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து பேர் கைது எண்பத்து ஒன்பது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஊடகங்களுக்கு என்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நிரோதாயன நீதி உள்ளங்கின் இந்நிலையில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து எழுபத்தி எட்டு ஆக உயர்வடைந்துள்ளது இதேவரை மேல் மாகாணத்துக்கு உள்ளடையும் மற்றும் வெளியேறும் பதிமூன்று இடங்களில் நூற்று பதினான்கு போலீசார் ராணுவ வீரர்கள் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போது தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறி பயணித்த குற்றச்சாட்டில் நூற்று தொன்னூற்று ஏழு வாகனங்களில் பயணித்த முன்னூற்று எட்டு பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள் மேலும் மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் ஊடக விதிமுறைகளை மீறி பயணிப்போரை கைது செய்யும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்ட முன்னூற்று பதினெட்டு போலீசார் இணைந்து நேற்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் இதில் அனுமதி எழுநூற்று எட்டு வாகனங்களில் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தை திருப்திப்படுத்த முயற்சிப்பதாக மனதுரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வுக்குட்படுத்துவதற்கான வலுவான அழுத்தம் வழங்கப்பட வேண்டும் என உரிமைகள் கண்காணிப்பாகவும் வலியுறுத்தியுள்ளது பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வாத்தே கடந்த பன்னிரெண்டாம் தேதி அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்று தமது அரசியல் கைதிகளை அழைத்து அவர்களில் இருவரை மண்டியிட செய்ததாக கூறப்படும் சம்பவம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் உரிமைகள் கண்காணிப்பதனால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல வருட காலம் தண்டனையை அனுபவித்த சிறை கைதிகளை பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்வதன் மூலம் சர்வதேச பங்காளிகளை திருப்திப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியமும் சர்வதேச சமூகமும் இலங்கை அரசாங்கத்தின் பொய்யான வாக்குறுதிகளையும் அலங்கரிக்கப்பட்ட வரவேற்புகளையும் நம்பி அமைதியடைந்து விடக்கூடாது மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தை மேலாய்வுக்கு உட்படுத்துவதற்கான வலுவான அழுத்தம் வழங்கப்பட வேண்டும் என மனதுரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது சிறைச்சாலைகள் சம்பவம் தொடர்பில் இலங்கை மனதுரிமை ஆணைக்குழு சுயாதீன விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது வெலிக்கடை மற்றும் அனுராதபுரம் சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் இலங்கை மனதுரிமை ஆணைக்குழு சுயாதீன விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன் மூன்று பிராந்திய ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் ஊடாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த பன்னிரெண்டாம் தேதி சிறைச்சாலைகள் முகாமித்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வழிப்பு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் உள்ளிட்ட குழுவினர் வெலிக்கடை மற்றும் அநராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ள தமிழ் அரசியல் கைதிகளை அச்சுறுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிகள் தங்களது எதிர்ப்பினை வெளியிட்டதை அடுத்து லோகான் ரத்வத்து தமது ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் மனதுரிமை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு நேற்று நேரில் சென்று ஆராய்ந்திருந்தனர் அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் விளக்கமளிக்க அழைப்பு விடுக்கப்படும் என இலங்கை மனதுரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தைக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் மிரட்டியதை தொடர்ந்து பதவி விலகிய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையை கைது செய்யுமாறு கைதிகளின் உரிமைக்கான இயக்கம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளது இது தொடர்பில் கருத்துரைத்துள்ள கைதிகளின் உரிமைகளுக்கான இயக்கம்

அதேபோன்று அனுராதபுரம் உள்ள பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகிய காணொலிகளை அளிக்கவும் சிறை பிரவேசத்தை பதிவு செய்கின்ற புத்தகத்தின் பதிவுகளையும் அளிக்கவும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன அரசாங்கம் இந்த விடயத்தில் நீதியை பெற்றுக் கொடுக்கும் என எமக்கு நம்பிக்கை இல்லை சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் பேச்சாளர்களும் இந்த விவகாரத்தில் பக்கச்சார்பாக செயற்படுகின்றார்கள் ஆசாத் மற்றும் ரஞ்சன் ராமநாயக்க விவகாரத்தில் அவர்கள் தமது கடமைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றிய போதிலும் விடயத்தில் அவ்வாறு செயல்படுவதில்லை அந்த அதிகாரிகள் இருவரையும் பதவி நீக்கம் செய்துவிட்டு விசாரணை செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்கள் நாட்டின் உள்ளக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வெளிப்புற பொறிமுறை ஒன்றின் தேவை ஒருபோதும் இல்லை என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பேகே தெரிவித்துள்ளார் நாட்டின் உள்ளக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு வெளிப்புற பொறிமுறை ஒன்றின் தேவை ஒருபோதும் இல்லை எனவும் உள்ளக சட்ட கட்டமைப்பின் கீழ் நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கப்படும் எனவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பேகே தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் ஜனாதிபதி ஊடக மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பு வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடாக நடாத்தப்பட்ட போது இவ்வாறு குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையின் இம்முறை கூட்டத்தொடரின் போது அதன் ஆணையாளர் நாயகம் மிச்சல் பைச்லட் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட வாய்மொழி அறிக்கையின் போது காணாமல் போனோருக்கான நஷ்டஈடு வழங்கல் எல்ஜிஜி சிறை கைதிகளை விடுவித்தல் பயங்கரவாத ஒழிப்புச் சட்டத்தை திருத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருந்தமை மகிழ்ச்சிக்குரியது மனதுரிமைகளுக்குள் மறைந்திருந்து இலங்கையின் உள்ளக விடயங்களில் தலையீடு செய்வதை சீனா ரஷ்யா ஜப்பான் வடகொரியா தென்கொரியா பாகிஸ்தான் ஈராக் வெனிசுலா உள்ளிட்ட பதினைந்து நாடுகள் எதிர்த்து இலங்கையுடன் கைகோர்த்து நின்றன மனதுரிமைகளை பாதுகாத்தல் நல்லிணக்கத்தை பின்பற்றல் பயங்கரவாதத்தை ஒழித்தல் போன்ற விடயங்களில் அரசாங்கம் கொண்டுள்ள பொறுப்புணர்வு அவர்களின் விசார பாராட்டுக்கு இலக்காகியுள்ளன வலயத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் இடத்து இலங்கையானது அமைதியான நாடாக விளங்குகிறது பயங்கரவாதத்தை ஒழித்தல் அடிப்படைவாதை பரப்பும் தீவிரவாதத்தை ஒழித்தல் போன்றே நாட்டு மக்களிடையே சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல் போன்றவற்றில் இலங்கை முன்னிலையில் இருப்பதோடு இந்த விடயங்களில் கடந்த இரண்டு வருட கால காலப்பகுதிக்குள் இலங்கை செயற்பட்ட விதம் தொடர்பிலும் சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையானது சீரமைக்கப்பட்ட கொள்கையாகும் அந்த கொள்கையின் அடிப்படையில் செயற்பட்டு அதிகார போட்டிகளில் சிக்கிக் கொள்ளாது முன்னோக்கி நகர்வதே இலங்கையின் நோக்கமாகும் இந்நாட்டின் அமைவிடம் தொடர்பில் அதிக அவதானத்துடன் அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது அரசாங்கத்தின் கொள்கை மிக தெளிவாக இருக்கின்றது அது தொடர்பில் உலகின் பல நாடுகளுக்கு கடந்த மாதங்களில் பல்வேறுபட்ட அறிக்கைகள் ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளன அவற்றின் பிரதிபலனாகவே அந்நாடுகளின் ஒத்துழைப்பு இலங்கைக்கு தற்போது கிடைத்துள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு நீதி அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு போன்றன இந்த விடயத்தில் பாரிய ஒருங்கிணைப்புடன் செயலாற்றி இருந்தன என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த ஊடக சந்திப்பில் விசார உரையாற்றிய ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க கொரோனா சவாலை வெற்றி கொள்வது மற்றும் எதிர்கால திட்டங்கள் என்ற உள்ளடக்கத்துடனேயே ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத் தொடரில் இம்முறை பங்கேற்கவுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட அனைத்து நாடுகளினதும் அரசு தலைவர்களினதும் உரைகள் அமையவுள்ளதாக தெரிவித்துள்ளார் தத்தமது நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் சமூக அபிவிருத்திகள் தொடர்பான இணக்கப்பாடுகளுடன் கொரோனா சவாலை வெற்றி கொள்வதற்கு இம்முறை கூட்டத் தொடர்பில் பாரிய சந்தர்ப்பத்தை வழங்கும் இலங்கை தொடர்பில் சர்வதேச ரீதியில் காணப்படும் பல்வேறு தவறான அபிப்பிராயங்களை சீர் செய்வதற்கும் இம்முறை ஐநா கூட்டத்தொடரை ஜனாதிபதி பயன்படுத்திக் கொள்வார் என்ற நம்பிக்கை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மேலும் நூற்று பதினெட்டு கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன நாட்டில் மேலும் நூற்று பதினெட்டு கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த நூற்று பதினெட்டு மரணங்கள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதனால் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை பதினோரு ஆயிரத்து எண்ணூற்று பதினேழாக அதிகரித்துள்ளது இதேவேளை நாட்டில் இன்று மேலும் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்குமே கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்து தொன்னூற்று ஏழு எண்ணூற்று ஐந்தாக அதிகரித்துள்ளது கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறு பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதனால் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது ஐம்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டு தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் வீதியில் அனாவசியமாக நடமாடியோருக்கு அன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன பொது இடங்களில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாது நடமாடுபவர்கள் பொலிஸாரின் உதவியுடன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு இன்று ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன இன்று இங்கு எழுமாற்றாக ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் இருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகார பணிமனையின் சுகாரப் பணிப்பாளர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் வழிகாட்டலில் மேற்பார்வை பொது சுகார பரிசோதகர் எஸ் யோகேஸ்வரன் ஒழுங்கமைப்பில் பிரதேசத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா மாவட்டத்தில் இடம்பெற்ற இரண்டாவது தடுப்பூசி வழங்கும் செயற்பாட்டில் ஒரு கிராம சுவர் பிரிவு சிறப்பான ஒரு திட்டமிட்ட செயற்பாட்டின் மூலமாக மாவட்டத்திற்கே முன்மாதிரியாக விளங்கியுள்ளது பவுனியாவில் அண்மை காலமாக ஆறாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரணங்களும் இடம்பெற்றிருந்தன இவ்வாறான சூழ்நிலையில் இரண்டாம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை கடந்த ஏழாம் தேதி முதல் சுகாதாரப் பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தடுப்பூசியை பெறுவதற்காக ஒவ்வொரு மத்திய நிலையங்களிலும் அதிகளவான மக்கள் கூடும் நிலை ஏற்பட்டது பவுனியா சைவப்பிரகாச மகளிர் கல்லூரி பூவரசங்குளம் வைத்தியசாலை போன்ற பல்வேறு இடங்களில் அதிகளமான மக்கள் கூட்டம் காணப்பட்டமையால் புதிய கொரோனா கொத்தனை உருவாகும் நிலைமை காண வாய்ப்பு காணப்பட்டது இதனை கவனத்தில் கொண்டு பவுனியா தாண்டிக்குளம் கிராம சேவையாளர் ரவீந்திரனின் முயற்சியினால் நகரசபை உறுப்பினரும் வர்ஷா தொண்டு நிறுவன செயலாளருமான சூனா காண்டிபன் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் இளைஞர்கள் இணைந்து இன்றைய தினம் மிக சிறப்பான ஒழுங்கமைப்பை தாண்டிக்குளம் பிரமண்டு வித்தியாலயத்தில் ஏற்படுத்தியிருந்தனர் இதன் காரணமாக பொதுமக்கள் கூடுவது தவிர்க்கப்பட்டதுடன் சமூக அடைவெளிகளை சிறப்பான முறையில் பின்பற்றி மக்கள் தடுப்பூசிகளை பெற்றுச் சென்றிருந்தனர் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இத்தடுப்பூசி செலுத்தும் பணிகள் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம்பெற்றதுடன் இச்செயற்பாட்டின் மூலம் ஐநூற்று பத்து பேர் தமக்கான தடுப்பூசியை பெற்றுச் சென்றிருந்தனர் இச்செயற்பாட்டுக்கான நிதியை வர்ஷா தொண்ட நிறுவனம் வழங்கியிருந்ததுடன் கிராம சபர் பிரிவினரின் சிறப்பான ஒழுங்கமைப்பை ஏனையவர்களும் பின்பற்றும் பட்சத்தில் பவுனியா மாவட்டத்தில் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் ராணுவத்தினால் நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன மட்டக்களப்பு சுகார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட பாலமீன் மடு திராய்மடு ஆகிய கிராம சபையாளர் பிரிவுகளில் உள்ள தடுப்பூசி அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஏற்றப்பட்டது கிராமசபை உத்தியோஸ்தர் தானுராஜ் தலைமையில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றதுடன் ராணுவ அதிகாரிகள் வைத்தியர் உட்பட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு மாவட்டம் அலம்பில் பிரதேச வைத்தியசாலையில் முப்பது வயதுக்கு மேற்பட்டோருக்கு இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது முதலாவது சினோஃபாம் தடுப்பூசியை கொண்டவர்களுக்கே இன்றைய தினம் இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டை முல்லைத்தீவு பிராந்திய சுகாதாரப் பணிமனையுடன் இராணுவ வைத்தியர்கள் இணைந்து முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது முப்பது வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கான சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் இறுதி நடவடிக்கைகள் இன்று இரண்டாவது நாளாக மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதேச சுகார வைத்திய அதிகாரி வைத்தியர் கே கிரிசுதன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு சுகார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மண்முனை வடக்கு பொது சுகார பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்ட முப்பது வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையின் கீழ் இதுவரை தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கான இறுதி சந்தர்ப்பமாக பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று தினங்கள் மட்டக்களப்பில் பிரதான நான்கு நிலையங்கள் அமைக்கப்பட்டு சினோபாம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட மஞ்சன் தொடுவாய் தொழில்நுட்பக் கல்லூரி கல்லடி உப்போடை சிவானந்தா வித்தியாலயம் திச வீரசிங்கம் சதுக்கம் மாநகர மண்டபம் கொக்குவில் விக்னேஸ்வரா வைத்தியாலயம் ஆகிய நான்கு பொது சுகார பிரிவுகளில் உள்ள பிரதான நிலையங்களில் இறுதிக்கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் பிரிவின் கீழ் சாய்ந்தமரது பிரதேச வைத்தியசாலையில் கோவிட் நைன்டீன் சிகிச்சை நிலையத்திற்கான விடுதிகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சாய்ந்தமரது பிரதேச வைத்தியசாலையின் பதில் மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் எம் எச் கே ஜனு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கல்முனை பிராந்திய சுவாரசபிகள் பணிப்பாளர் டாக்டர் ஜீனா சூனன் கலந்து கொண்டு கோவிட் சிகிச்சை விடுதியை திறந்து வைத்தார் சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் இந்த விடுதி புறமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது ஆண் பெண் நோயாளிகளுக்கென தனித்தனியாக ஏற்படுத்தப்பட்டுள்ள கோவிட் நைன்டீன் சிகிச்சை பிரிவில் தாதியர்களுக்கான ஓய்வறைகள் நோயாளிகளுக்கான ஐம்பது கட்டில்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன கல்முனை பிராந்திய வைத்தியசாலைகளில் உள்ள கோவிட் நைன்டீன் தொற்றாளர்களுக்கான சிகிச்சை வாட்டில் இட நெருக்கடி காரணமாக பிராந்திய சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜீனா சுகுணன் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தினால் சிகிச்சை நிலைய கட்டிடம் திருத்தி அமைத்து கையளிக்கப்பட்டது சுகாதார விதிமுறைகளோடு இடம்பெற்ற இந்நிகழ்வில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் பிரதி சுகார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஏ பி வாஜித் கல்முனை பிராந்திய திட்டமிடல் வைத்திய அதிகாரி டாக்டர் எம் ஸ்ரீ எம் மாஹிர் மற்றும் வைத்தியர்கள் தாதியர்கள் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர் கொரோனாவை சுதேச வைத்தியத்தின் மூலம் கட்டுப்படுத்த ஆயிரம் வைத்தியர்கள் தயாராக உள்ளதாக வேலைவாய்ப்பற்ற சித்த வைத்திய சங்க தலைவர் வைத்தியர் ஹபில் தெரிவித்துள்ளார் அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆயுர்வேத சித்த யுனானி துறைகளில் பட்டம் பெற்று உள்ளக பயிற்சிகளை நிறைவு செய்த ஆயிரம் வைத்தியர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து அரச நியமனம் கிடைக்காமல் வேலைவாய்ப்பற்ற நிலையில் வீட்டில் இருக்கும் துப்பாக்கி நிலை நம் நாட்டில் மட்டும் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் தற்போதைய கொரோனா இடர் காலத்தை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேலையற்ற சுதேச வைத்தியர்களுக்கு அரசு நியமனம் வழங்கி கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சேவையாற்ற வழி செய்வதே அரசின் புத்திசாலித்தனமானதும் ஆரோக்கியமானதுமான முடிவாகும் என நினைக்கின்றேன் மேலும் இது தொடர்பாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிஸ்ரீ ஜெயக்குடியுடன் பல பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டும் அது பலனளிக்கவில்லை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் அலுவலகங்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டும் இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை மாறாக அலோபதி துறையில் உள்ளக பயிற்சியை தொடங்காத மாணவர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பது மிக வேதனை அளிக்கிறது நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இலவச கல்வியை கற்று சுகாரத்துறையில் தேர்ச்சி பெற்ற எமக்கு உடனடியாக அரச நியமனம் வழங்கி நாட்டு மக்களுக்கு புத்துணர்ச்சியுடன் சேவையாற்ற உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் பயணத்தடை காரணமாக அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவில் வாழ்வாதாரத்தை இழந்த தினக்கூலி குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இவ் உலருணவு பொதிகள் நியூசிலாந்து காந்தி இல்லம் என்னும் தொண்டு அமைப்பின் நிதி பங்களிப்புடன் தம்பிழுவில் லோகநாதன் அறக்கட்டளை அமைப்பினால் இன்று திருக்கோவில் குடா கிராம மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருந்தன திருக்கோவில் பிரதேச டி கஜேந்திரன் மேற்படி அமைப்பினரிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக சுமார் நூறு குடும்பங்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பருமதியான உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன கொரோனா அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள ஜாசர்களுக்கு இரவு வேளை உணவுப் பொதிகள் கம்பளி போர்வைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்தியத்தில் பொது இடங்களில் தற்போது கொரோனா தொற்று காரணமாக பொது முடக்கம் அரசினால் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இங்குள்ள ஜாசர்கள் பலர் உணவு இன்றியும் உறக்கமின்றியும் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் உள்ள ஊடவியாளர் குழு மேற்கொண்ட வழிகாட்டலில் சாய்ந்த மருது மாளிகைக்காடு வர்த்தக சங்க தலைவரும் சாய்ந்தமரது முபாரக் டெக்ஸ் குழுமத்தின் நிறைவேற்று பணிப்பாளருமான எம் எஸ் எம் முபாரக் தலைமையில் இரவு வேலைகளில் இப்பகுதியில் உள்ள யாசர்களுக்கு உணவு உட்பட கம்பளி போர்வைகள் வழங்கி வைக்கப்பட்டன கொரோனா தொற்றாளர்களின் உடலங்களை எரியூட்டல் நிலையத்துக்கு கொண்டு செல்வதற்காக மட்டக்களப்பு சபை வாகனம் ஒன்றை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உயிரிழக்கும் கோவிட் தொற்றாளர்களின் உடலங்களை எரியூட்டல் நிலையத்துக்கு கொண்டு செல்வதற்காக மட்டக்களப்பு மாநகர சபையினால் வாகன ஒன்றினை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு சபையின் ஐம்பத்தொராவது அமர்வு இன்றைய தினம் மட்டக்களப்பு சபையின் முதல்வர் தீனா சரணோவன் தலைமையில் நடைபெற்றது கோவிட் தொற்றின் தாக்கம் மற்றும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக இன்றைய அமர்வானது சூம் தொழில்நுட்பம் ஊடாக நடத்தப்பட்டது இதன்போது நாட்டின் கோவிட் சூழ்நிலை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் கோவிட் சூழ்நிலையின் தாக்கம் குறித்த பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன குறிப்பாக கோவிட் தொற்றினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இறப்போரின் சடலங்கள் புலனறுவை போன்ற தூர இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதனால் மக்கள் பெரும் அசூரியங்களுக்கு மோம் கொடுக்கின்றனர் என்பதை கருத்தில் கொண்டு மட்டக்களப்பில் சரலங்களை எரிப்பதற்கான எரியூட்டிகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட்னால் உயிரிழப்பவர்களை எரியூட்டல் நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்கான வாகனம் ஒன்றையும் வழங்குவதற்கு மாநர் சபையில் முதல்வர் நாள் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுபோன்று மாநர் சபையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கும் புதிய திட்டங்களை முறையாக மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டது சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள வேண்டாம் என மே ஷோபித தேரர் வலியுறுத்தியுள்ளார் சிறுவர்களுக்கு ஹோவித் தடுப்பூசி செலுத்துவது குறித்து அவசரப்பட தேவையில்லை என வைரஸ் தொடர்பிலான அனைத்து நிபுணர்களும் தெரிவிப்பதாக ஓபல்மே சோபித தேரர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் දැ මේ කරගෙන ආපු කටයුතු වලදි අපට පේන්නේ නැහැ. එවන් දුරදදිිග දක්නාා නුවනකින් ක්‍රියාකරන ආකාරයක් මුලසිටම පිළි බද අවශ්‍ය සෑම මෝතකම අදාළ උපදේස් අපි දුන්නා. විශේෂයෙන්ම අනාගත පරපුර සම්බන්ධයෙන් බරපතල තීරණයක් ගන්න සූදානං වෙන මේ මෝතේ. இந்த விடயம் குறித்து வைரஸ் தொடர்பிலான விசேட நிபுணரான பேராசிரியர் நான் கலந்துரையாடுகளை நடத்தினேன் அதே போன்று விசேட வைத்திய நிபுணர் சன்னடி கருத்துக்களையும் நான் செமிமளித்தேன் சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்துவது குறித்து அவசரப்பட தேவையில்லை என்பதை அனைத்து நிபுணர்களினதும் எண்ணமாக காணப்படுகின்றது சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதானது முறையற்ற செயற்பாடு என்று உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது அப்படியாயின் இவ்வாறான தீர்மானங்களை யார் எட்டுவது என்ற கேள்வி எழுகின்றது தடுப்பூசியை வர்கள் முன்னர் கூறினார்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள் தொற்று ஏற்படாது என்று அதன் பின்னர் தொற்று ஏற்பட்டாலும் தடுப்பூசி பெறுங்கள் அதன் பாதிப்பு அதிகரிக்காது என்று கூறினார்கள் இதனைத் தொடர்ந்து தொற்றின் தாக்கம் அதிகரித்தாலும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் அனைவரும் மரணத்திலிருந்து தப்பினார்களா இவ்வாறான நிச்சயமற்ற நிலையில் ஏன் நிலையான விஞ்ஞான ரீதியான நியமனங்களை தவிர்த்து எங்களின் பிள்ளைகளை இரையாக்குகின்றீர்கள் இதற்கு முறையான தீர்வு காணப்பட வேண்டும் மருத்துவர் ஹர்ஷாத்து கூறி கூறிய வகையில் எதிர்வரும் ஒரு வருடத்திற்கு குழந்தைகளை பிரசவிப்பதை தவிர்த்துக் கொள்வோம் என்ற கருத்து எமக்கு மேலும் ஒரு சந்தேகத்தை தோற்று வைக்கின்றது எனவே குழந்தைகளை இவ்வாறான விடயங்களில் பரிசோதனை கருவியாக மாற்ற வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் ஈட்டபாசி கிவ்வா ரோகையை விளந்துனா என்ன கத்த ஆயிட்ட அசாத்திய வெண்ணி நேக்கிவி புள்ளட்ட அமைப்பு மீது தமிழ் அரசியல்வாதிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் பதிலளித்துள்ளார் புள்ளட்ட அமைப்பு மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சென்று புலிகள் மீதான யுத்த குற்ற ஆதாரங்களை தேடிவிட வேண்டாம் என இலங்கை தமிழ்ச கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புள்ளட்ட அமைப்பு மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் கஜன் புரம்புலம் அவர்களும் சுமந்திரன்களும் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் விசாரணை அதே நேரத்தில் புலட் அமைப்பும் சித்தார்த்தனும் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு யுத்த குற்றங்களுக்கு விடுதலை புலிகளை விசாரிக்கின்றது என்பது சுமந்திரன் அனுப்பிய அந்த வரைவிலே இருந்தது நாங்கள் ஒரு தமிழ் திறப்பாக இருந்து கொண்டு எங்களுடைய குற்றங்களையும் நீங்கள் விசாரியுங்கள் என்று சொல்வது எவ்வளவு ஒரு ஒன்று புத்திசாலித்தனம் என்று எனக்கு தெரியவில்லை எல்லா இயக்கங்களுக்கும் இடையில் ஒருவருக்கு பல பிரச்சனைகள் கடந்த காலங்களிலே யுத்த காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறது மோதல்களும் நடந்திருக்கின்றது உண்மை அதற்காக எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் விடுதலை புலிகளை விசாரியுங்கள் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை எங்களை விசாரிக்க வேண்டும் என்றால் நாங்கள் அப்படி ஒரு நிலவேரமாக இருந்தால் நாங்களும் அதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்போதுதான் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எந்தவித குற்றமும் செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் அமையும் நாங்கள் கேட்க மாட்டோம் சர்வதேச விசாரணை என்று சுமந்திரன் கூறியிருந்தார் அவருக்கு தெரியாத நாங்கள் இதற்கு முன்பே பல கேட்டு சொல்லியிருக்கின்றோம் அது மாத்திரமில்லை பாராளுமன்றத்திலேயே நான் தொண்ணூறுகளில் பேசுகின்ற போது தொண்ணூற்றி நாலு பிறகு பேசுகின்ற போது மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் விடுதலை புலிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை என்று வருகின்ற போது கட்டாயமாக விடுதலை புலிகளுடன் நீங்கள் பேச வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு கூறியிருந்தேன் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன் நீங்கள் எங்களை விட்டு பேசினாலும் பரவாயில்லை அவர்களுடன் பேசி ஒரு தீர்வை எடுப்பீர்கள் என்றால் அந்த தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிகாரப்பரவலையும் தீர்வையும் தான் கேட்பார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் இப்போது சொல்லப்படுகிறது கே பி கருணா பிள்ளையான் சித்தார்த்தம் கஜன் பொன்னம்பலம் அவர்களும் சொல்லியிருக்கிறார் அதே போல சுதந்திரன் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கே பி கருணா பிள்ளையான் என்பது அவர்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி விசாரணை அல்ல அவர்கள் விடுதலை இருந்தால் தான் அது விசாரணை அதைத்தான் விசாரிக்க முடியும் கேபியை பொறுத்த கேபி யுத்தம் முடிந்து அதன் பிறகுதான் இலங்கைக்கு கைது செய்துபட்டு கொண்டப்பட்ட ஆகவே அவரை விசாரிப்பதென்றால் விடுதலை புரி காலத்தில் அவர் செய்த செயற்பாடுகளை விசாரிப்பதுதான் அவரை விசாரிப்பதென்றால் என்னொரு விஷயம் இருக்கின்றது அவரை விசாரிக்கின்ற போது வெளிநாடுகளிலே எத்தனையோ தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் அவருடன் சேர்ந்து அவருக்கு உதவியாக செயற்பட்டிருக்கிறார்கள் சிறிது சிறிதாக அந்த வலைப்பின்னல் கூடிக்கொண்டே போகும் இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு அஜெண்டாவை நிலைப்பாட்டை கிட்டத்தட்ட ஒத்ததாகவே இவர்களுடைய கோரிக்கை இருக்கின்றது கஜன் பொன்னம்பலம் அவர்கள் சித்தார்த்தம் விசாரிக்கப்படும் என்று சொல்வதில் ஒரு நியாயம் இருக்குது அவரிடம் ஒரு எங்கள் சம்பந்தமான ஒரு ஆதாரம் இருக்கின்றது அவருடைய தந்தையார் இருந்த காலத்தில் அவர் யாருக்கு எதிராக என்று எனக்கு தெரியவில்லை தனக்கு யாராலோ ஆபத்து இருக்கின்றது ஆகவே நீங்கள் கொஞ்சம் எங்களுடைய தோழர்களை அங்கத்தவர்களை அனுப்பி தனக்கு வீட்டுக்கு காவல் தரும்படி கேட்டிருந்தார் அதன்படி எங்களோட தோழர்கள் அவருக்கு காவலாக இருந்திருக்கின்றார்கள் அப்போது கஜன் மிக சின்ன பையன் அவருக்கு அதை பார்த்திருப்பார் அவர் அப்பா அவருக்கு விளங்கியிருக்கா அப்பா அது விளங்கு அது சட்டவிரோதமான செயலை இவர்கள் செய்திருக்கிறார்கள் யுத்தம் முடிந்த பிறகு சம்பந்தன்னர் மஹிந்த ராஜபக்ஷவை பாராளுமன்றத்தில் வைத்து பாராட்டியிருக்கிறார் அப்போது அங்கிருந்த அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் மிசைல் தட்டி ஆர்பரித்தார்கள் இவைகள் எல்லாம் நிச்சயமாக சுமந்திரனுக்கு தெரிந்திருக்காதெல்லாம் எல்லாம் சுத்த ரெண்டாயிரத்துக்கு பத்துக்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்பின விஷயங்கள் அவருக்கு தெரிந்திருப்பதற்கு நியாயம் இல்லை கஜனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அவர் அப்பபாலும் இல்லை இந்த எங்களை பற்றி சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் இவைகளுக்கு நாங்கள் பதில் கூற வலிக்கிடுவோமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இது எங்களை தூண்டிவிடப்படுகின்ற ஒரு விஷயமாக சரியாக பதில் கூற வலிக்கிடுவோம் என்றால் அந்த பதில்கள் எங்களுக்கு எதிராக மாத்திரமல்ல விடுதலை புலிகளுக்கும் எதிராக யுத்த குற்றத்திற்கு பாவிக்கக்கூடிய பதில்களாகத்தான் கூடுதலாக இருக்கும் அது மாத்திரமல்ல சம்பந்த ஒரு பாராளுமன்றத்தில் சொன்ன ஒரு விஷயம் விடுதலை புலிகள் தன்னை ஹிட்லிஸ்ட்லி அந்த கொலைப்பட்டியலில் வைத்திருந்தார்கள் என்று ஆகவே அந்த சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் அந்த மன்னிப்பு சம்பந்தமாக ஏதோ எங்களை மன்னித்து தான் தீர்ல எடுத்ததாக அவர் அப்படி கொலைப்பட்டியலில் இருக்கிறவர் தண்டிக்கப்பட்டவர் தான் மன்னிக்கப்படுகிறது மற்றபடி சும்மா எங்களை இயக்கங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் மோதல் நடந்தது மோதலில் நாங்கள் சமாதானமாக போவது அங்கே ஒருத்தர் இல்லை அப்படின்னா நாங்கள் புலிகளை மன்னிக்கிறோம் புலிகளங்களை மன்னிக்கிறது அப்படி அல்ல ரெண்டு பேரும் சமாதானமாக போகிறது தமிழரசு கட்சி தான் மன்னிக்கப்பட்டது புலிகளால் மன்னிக்கப்பட்டு டிஎன்ஏக்கில் சேர்க்கப்பட்டது ஆனால் சுமந்திரம் ரெண்டு பேரை மன்னிக்கப்படையில் ஏனென்றால் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழில் அவருக்கு கிளைமோரமாய் அல்லது கொண்டு வைத்து தாக்கப்படுவதாக தாக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டு ஐந்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் இவரது பேராலை சுமந்திரனது பேராலை இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கணும் இது அவருக்கும் தெரியும் அஞ்சு பேர் ஜெயிலில் இருக்கணும் அல்லது சுமந்திரன் பாசையில் சொல்றா சுமந்திரன் காட்டி கொடுத்து ரெண்டு பேர் இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கணும் இதுதான் உண்மை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கை வந்தடைய உள்ளது இரண்டாவது தடுப்பு மருந்துக்கு தேவையான ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கை வந்தடைய உள்ளதாக சுகாதார அமைச்சர் கே எல் ரம்புக்குல தெரிவித்துள்ளார் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றுக்கொண்ட கண்டி மாவட்ட மக்களுக்கு தடுப்பூசி இரண்டாவது டோஸ் வழங்கப்பட உள்ளது மூன்று நாட்களுக்குள் இந்த தடுப்பூசிகளை ஏற்றி முடிக்க எதிர்பார்ப்பதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு இந்த தடுப்பாடும் இல்லை தேவையில்லாமல் நிதியை செலவிட்டு மருந்துகளை களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டிய தேவையும் இல்லை சுவிச்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரயடனத்துக்கு அமைய நான்கு வருடங்களுக்குள் நாட்டுக்கு தேவையான அனைத்து மருந்துகளையும் உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது உலகில் சிறந்த முதல் ஐநூறு பல்கலைக்கழகங்களில் பேராதனை பல்கலைக்கழகம் இடம்பிடித்துள்ளது டைம்ஸ் உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசைகளின்படி பேராதனை பல்கலைக்கழகம் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக உலகின் முதல் ஐநூறு பல்கலைக்கழகங்களில் இடம்பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தரவரிசையில் சுமார் நூறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூறு பல்கலைக்கழகங்கள் இந்த தரவரிசையில் சேர்க்கப்பட்டுள்ளன பேராதனை பல்கலைக்கழகம் இலங்கையின் முதன்மை பல்கலைக்கழகமாக திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தேசிய வளங்கள் விற்பனை செய்யப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திஷ்தா நாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தற்போதைய நிலையில் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது தேசிய வளங்களை விற்று வாழ்வதற்கு முயற்சிப்பது முற்றிலும் தவறான விடயமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் என்று உடவியலாளர்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய சொத்துக்களை சட்டபூர்வமாக விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருகிறது குறிப்பாக கொழும்பு நகரின் முக்கிய இடங்கள் சொத்துக்கள் என்பவற்றை குறித்த நிறுவனத்தின் ஊடாக விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசாங்கம் தற்போது புதிதாக துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையில் கீழ் இருக்கும் அரசாங்கத்தின்

அரசாங்கம் பெற்றுக் கொள்வதற்காக துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பில் உள்ள ஏக்கர் நிலப்பரப்பை அடிமட்ட விலைக்கு விற்பனை செய்வதற்கு எடுக்கும் முயற்சிக்கு நாம் முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் இதற்கு அதிகார சபை அதிகாரிகள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் ஊழியர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் தேசிய ரீதியில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வருபவர்கள் மாத்திரமின்றி நாட்டு மக்கள் அனைவருமே இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் இவ்வாறான எதிர்ப்புகள் இருக்கும் போது இந்த விற்பனை நடவடிக்கையை முற்றாக நிறுத்துமாறு நாம் அரசாங்கத்தை கோருகின்றோம் துறைமுக பிரதேசத்துக்கு மாத்திரம்

ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி ஒருவர் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு உத்தியோகூர்வ விஜயம் மேற்கொள்ளுவர அமைச்சின் செயலாளர் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐநா மனதுரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனதுரிமை செயற்பாடுகள் தொடர்பில் ஐநா மனதுரிமைகள் ஆணையாளர் மீச்சல் பஜ்லட் வாய்மொழி மூலமாக அறிக்கை ஒன்றினை சமர்ப்பித்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய பிரநிதியின் இலங்கை வருகை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் கட்சிகள் அனுப்பிய கடிதங்களை மனதுரிமைகள் ஆணையாளர் கண்டுகொள்ளவில்லை என ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழக செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவை ஆணையாளர் மறைமுகமாக புறைமுறையை ஏற்றுக்கொண்டிருப்பது கவலை அளிப்பதாக ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழக செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் இன்று யாழ்ப்பாணத்தில் நடாத்திய உடவிலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் மனித உரிமை ஆணையாளருடைய வெளிவந்திருக்கின்ற நிலையில் நேரடியாக இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட மறைமுகமாக அவர் இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் எங்களுடைய எந்த விடயத்தையும் கவனத்தில் குறிப்பிடுத்துக் கொள்ளாத அம்மையார் இலங்கை அரசினுடைய விடயத்தை குறிப்படுத்திருக்கின்றார் அம்மையாருடைய ஒரு இரட்டை முகத்தன்மையை காட்டுகின்றதாக நாங்கள் பார்க்கின்றோம் சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் நுழைந்து அரசியல் கைதிகளை அச்சுறுத்தி இருக்கின்ற செய்தி என்பது மனித உரிமை ஆணையாளருக்கும் வேண்டும் யுத்தத்தை நடத்திய ஸ்ரீலங்கா அரசிடம் எவ்வாறு எங்களை அனாதரவாக அவர்களிடம் விட்டுவிட்டு ஓடியதோ ஐநா இப்பொழுது அதே மனநிலையுடன் உள்நாட்டு பொறிமுறையை அவர் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டு இருப்பது என்பது எங்களுக்கு ஆழ்ந்த கவலை அளிக்கின்றது காணாமல் போனோர் அலுவலகம் அது வரும் நட்ட வீட்டுக்கான அலுவலகமாக பார்க்கிறோமே ஒழிய ஒருவரை தன்னும் இந்த காணாமல் போன ஒரு அல்வெல்லாம் கண்டுபிடிக்கவும் இல்லை உயிரோடு இருக்கின்றவர்கள் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார்களோ என்ற அச்சத்தையும் கூட எங்களுக்கு காட்டி நிற்கின்றது பயிரங்கப்படுத்தும் சம்பந்தர் தன்னுடைய என்ன முன்வைத்து நாங்கள் இந்த கடிதங்களை இன்று மட்டுமில்லை அந்த இரண்டாயிரத்தி பதினாலும் கொடுத்த கடிதம் என்னென்றதையும் வெளிப்படுத்தட்டுக்கும் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டட்டுக்கும் கடிதங்களை மனித உரிமை ஆணையாளர் ஒரு இடத்திலேயும் கண்டுகொள்ளாத ஒரு தன்மையை தான் நாங்கள் பார்க்கிறோம் பொருட்கள் இருக்கின்றது பொருட்களை பதுக்கி வைத்துக் கொண்டு ஒரு திடீர் தட்டுப்பாடு ஒன்றை நிலவ விடுவதன் ஊடாக மக்கள் வெறும் கஷ்டத்துக்குள் ஆளாகி இருக்கின்றார்கள் அரசாங்கம் நிவாரணத்தையும் அரசாங்கத்துக்கு கீழ்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கொரோனா தொற்றில் மரணிப்பதை விட பட்டினியால் மரணிக்கின்ற ஒரு நிலைமை இங்கு வந்துடுமோ என்று நாங்கள் அஞ்சக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கின்றோம் மத்திய வங்கி ஆளுநராக போட்டிருக்கின்ற அவருடைய வாழ்க்கையும் கூட கடும் ஊழல் மோசடி நிறைந்ததாக கடந்த காலங்களில் பேசப்பட்டாலும் கூட இன்றைக்கு அவரை மீளவம் மத்திய வங்கியினுடைய போட்டிருக்கின்றார்கள் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள் வணக்கம்